வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கருட புராணம். இதில் அடுத்தது 12வது தலைப்பு, சித்திரகுப்தருக்கு உதவும் ஸ்ரவணர்கள். அதை பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி 11 பதிவுகள் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்டில் பாருங்கள், மற்ற பதிவுகளையும் பாருங்கள். சித்திரகுப்தருக்கு உதவும் ஸ்ரவணர்கள். நாம் வாழும் காலத்தில் 12 ஸ்ரவணர்களை ஆராதித்திருந்தால் அவர்கள் ஜீவனின் மற்ற பாவங்கள் வெளிப்படாதபடி புண்ணிய செயல்களை யம தர்மனிடம் எடுத்துரைப்பார்கள் என்றார் புருஷோத்தமன். ஐயனே, 12 ஸ்ரவணர்கள் யார்? அவர்கள் ஏன் யமப்பட்டணத்தில் வசிக்க வேண்டும்? அவர்கள் எவ்வாறு மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை அறிகிறார்கள் என்று கேட்டார். சுபர்ணா, பிரளய வெள்ளத்தில் நான் ஸ்ரீ மகாவிஷ்ணு யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்தேன். எனது நாபி கமலத்திலிருந்து பிரம்மதேவன் தோன்றி என்னை குறித்து தவம் இருந்து வேதங்களையும் மற்ற உயிர்களையும் படைக்கும் ஆற்றலை பெற்றான். யமதர்மன் உயிர்கள் செய்யும் பாவ புண்ணியத்திற்கேற்ப நீதி வழங்க நியமிக்கப்பட்டான். அவனால் தனியாக எதையும் கண்டறிய முடியவில்லை. நான்முகனிடம் சென்று உதவிக்கு ஆள் வேண்டுமென விண்ணப்பித்தான். சதுர்முகன் ஒரு தர்பையை எரிய அதிலிருந்து உண்டானவர்களே இந்த 12 ஸ்ரவணர்கள். பிறகு நான்முகன் யமனிடம், தர்மராஜனே, இவர்கள் பிறந்து அழியும் எல்லா ஜீவன்களின் பாவ புண்ணியங்களை அறியும் வல்லமை பெற்றவர்கள். இவர்களின் துணையோடு பாவிகளை தண்டித்து புண்ணியவான்களை இரட்சிப்பாயாக என்று அருளினார். அதன்படியே யுகங்கள்தோறும் நடந்து வருகின்றது. ஸ்ரவணர்களை உபசரிக்கும் முறை. 12 கும்பங்களில் ஆச்சாரமாக அன்னம் தயாரித்து 12 வேதமோதும் ஒழுக்கமுடைய அந்தணர்களை 12 ஸ்ரவணர்களாக வரித்து பூஜித்து தானம் செய்தால் அவர்கள் யமபுரியில் அனைத்து நன்மைகளையும் செய்வார்கள். இவர்களின் வரலாற்றை பக்தியுடன் கேட்டாலே பாவம் நீங்கிவிடும். 12 ஸ்ரவணர்கள் சொல்ல நித்தமும் சித்திரகுப்தன் கணக்கு எழுதி கொண்டிருக்கிறான். ஜீவர்களின் பாவ புண்ணிய கணக்கு அவனால் படிக்கப்படும். தண்டனைகளை யமதர்மன் வகுப்பான். மடிந்தவர்களின் சந்ததியினர் அன்னதானம் செய்தால் பயண மார்க்கத்தில் பசியினால் ஜீவனுக்கு அவஸ்தை இல்லை. ஜல பாத்திரம் தானம் கொடுத்தால் தாகத்தால் ஆத்மா தவிக்காது. தீப தானம் செய்வதால் இருள் நிறைந்த வனத்தில் செல்லும் போது ஒளி தெரியும். கார்த்திகை மாத வளர்பிறை சதுர்த்தசியில் தீப தானமோ காளை கன்று தானமோ செய்யப்பட்டால் ஜீவனுக்கு நற்கதி உண்டாகும். உடலை விட்ட உயிர் தான் வாழ்ந்த இல்லத்தில் தனக்கு நெருங்கியவர் முன் சதா அழுது கொண்டிருக்கும். தினமும் அதற்கு அன்புடன் பிண்டம் சமர்ப்பிக்க வேண்டும். 11 அல்லது 12வது நாளில் அந்த ஜீவனின் நலத்துக்காக தானங்கள் செய்ய வேண்டும். இதனால் கிங்கரர்கள் ஜீவனை துன்புறுத்தாமல் இருப்பார்கள். மேலே இருந்து விழும் இரத்த மழையால் நனையாமல் இருக்க குடையும், பாதங்களில் கல்லும் முள்ளும் குத்தாமல் இருக்க செருப்பும் தானம் செய்ய வேண்டும். அன்போடு பிண்டம் சமைத்தால் பிண்ட சரீரம் நன்றாக அமையும். பத்தானம் செய்தால் ஜீவன்கள் சொர்க்கத்தில் சொகுசாக வாழ்வார்கள். பத்தானம் என்றால் என்ன என்று கேட்டார் கருடர். கருடா, கொளுத்தும் வெயிலில் வாட்டாதிருக்க குடை, கால்கள் தள்ளாடும் நேரத்தில் ஊன்றி கொள்ள தடி, மானம் காக்க வஸ்திரம், கிங்கரர்களுக்காக மோதிரம், களைப்பாயிருக்கையில் பூச்சியும் சகதிகளும் நிறைந்த இடத்திலும் இளைப்பார ஆசன பலகை, கும்பஜலம், அன்னம், பூநூல், அன்னம் போதாத போது சமைத்து கொள்ள அரிசி, தாமிரச்செம்பு போன்றவற்றை தானம் செய்வது பத்தானம் எனப்படுகிறது. 12 நாட்களும் ஒவ்வொரு குடத்தையோ அல்லது 12ஆம் நாளில் சேர்த்தோ 12 உதக கும்பம் தண்ணீர் குடம் தானம் செய்தால் கிங்கரர்கள் திருப்தியடைந்து ஜீவனை கஷ்டப்படுத்தாமல் யமபுரிக்கு அழைத்துச் செல்வார்கள். மாத ஸ்ரார்த்தம், வருட ஸ்ரார்த்தம் இவைகளால் ஜீவர்களோடு கால தூதர்களும் சந்தோஷப்படுகின்றனர். கருடரின் சிறப்புகள். திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் உள்ள கருட பகவான் சுமார் 7 உயரத்தில் நின்ற நிலையில் நாகங்களை பூண்டு காட்சியளிக்கிறார். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை, ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே, மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும், மேலாப்பின் கீழ் வருவானை பிருந்தாவனத்தே கண்டோமே என்று பாடுகின்றாள் ஆண்டாள். பிருந்தாவனத்தில் கண்ணன் விளையாடுகையில் அவன் மீது வெயில் படாதிருக்க தன் சிறகை குடைபோல் விரித்து கிருஷ்ணரின் தலைக்கு நேர் மேலாக பறப்பதாக
கற்பனையில் கண்டு சந்தோஷமடைந்தால் கோதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த தலைப்பு நரக தண்டனைகள், அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.